அமுத வைத்தியம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் தினசரி ஒரு ஒரு விதமான மூலிகையை நாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்குற மூலிகை மஞ்சள் கரிசாலை. பார்த்துக்கோங்க, வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய முக்கியமான மூலிகையிலே இது ஒரு முக்கியமான மூலிகை, மஞ்சள் கரிசாலை. ஆனால் இப்போ வந்து இது இல்லாமல் வேறு ஒரு மூலிகை மஞ்சள் கரிசாலைன்னு சொல்லி விற்கிறாங்க, அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இது என்னென்னா பயன்படுத்தும், இந்த உடம்பை வந்து புன்சயலாக்கக்கூடிய மூலிகையில் முக்கியமான மூலிகை இது. பதார்த்த குண சிந்தாமணி என்ன சொல்லுதுனாக்கா, தேகத்தை புன்சயலாக்கும் மூலிகை இது. பத்தாததுக்கு சக்கரை நோயாளிகளுக்கு இயற்கையாக இன்சுலின் வந்து இந்த மூலிகையில் கிடைக்கும். அது அதுக்கப்புறம் இந்த கல்லீரல் செயலிழப்பு, மகோதரம், வயிறு உப்புசம் போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட வியாதியஸ்தர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மூலிகை வந்து அருமையான வரப்பிரசாதம். நாம் இதில் வந்து ஒரு தேநீர் செய்கிற முறை, கரிசாலை தேநீர்னு ஒரு தேநீர் செய்கிற முறையை நம்ம உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இதை இனத்தை மட்டும் நீ காட்டுறேன், பார்த்துங்க. மஞ்சள் நிறத்தில் இப்படி தான் பூக்கும், இந்த தண்டு வந்து கொஞ்சம் சிவப்பாக இருக்கும், இலை வந்து இப்படி இருக்கும். இது வந்து இதுவும் ஒரு கொடி இனம் தான். இது வயல் வரப்புலலாம் அப்போ நிறையா முளைஞ்சு கிடந்தது, இப்போ வந்து அழிஞ்சு வரக்கூடிய மூலிகை இனத்தில் இதுவும் ஒன்று. அதனால் நம்ம அன்பர்கள் வந்து வீட்டுக்கு இதை வச்சு வளர்க்கணும், இதை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான மூலிகை இது. கல்லீரலுக்கு வந்து இது ஒரு சஞ்சீவி, கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு சஞ்சீவி மூலிகை. பார்த்துங்க, இதுதான் வந்து மஞ்சள் கரிசாலை. இதை வீட்டில் வளங்க. நன்றி.